السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه الله. أبو بكر الصديق رضي الله عنه أبرهلين مرنتلك بينر خليفة واه عمر بن خطاب رضي الله عنه أبرهل نيمك بدهرار خليفة واه نيمنم بتربينال மதீனத்து மக்களை ஓரிடத்தில் ஒன்று கூட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதுநாள் வரையிலும் வியாபாரம் செய்து எனது வாழ்வாதாரத்தை நடாத்தி வந்தேன். ஆனால் இப்பொழுது ஹிலாபத் எனும் பெரும் சுமையின் தலை மீது சுமத்தாட்டப்பட்டுள்ளது. இதன் பிறகு நான் என் குடும்பத்தாரின் செலவினங்களுக்காக என்ன செய்து கொள்வது? வளமை போன்று வியாபாரம் செய்யவா அல்லது பைத்துல் மால் நிதியிலிருந்து போதுமான தொகையொன்றை எடுத்துக் கொள்ளவா? அந்த இடத்தில் கூடி நின்ற மக்கள் அனைவருமே ஹலீஃபா தனது செலவினங்களுக்கான பணத்தை பைத்துல் மால் நிதியிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம் என பலரும் பலவிதமான தொகைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே சபையில் எதுவுமே பேசாமல் ஆலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அலியே, உமது அபிப்பிராயம் என்ன இந்த விடயத்தில்? தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் போதிய அளவு நடுத்தரமான ஒரு தொகையை நிர்ணயம் செய்ய வேண்டுமென அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மஷூராவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கென பைத்துல் மால் நிதியிலிருந்து ஒரு தொகை நிர்ணயம் செய்யப்படுகிறது. சில மாதங்கள் கடக்கிறது. ஒரு நாள் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய நான்கு சஹாபாக்களும் கூடியிருந்த ஒரு சபையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கை சிலவில் பட்டு கொண்டிருக்கும் சிரமங்களை பற்றிய பேச்சு எழுகிறது. அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும். ஆனால் அந்த விடயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்வதற்கு யாருக்குமே தைரியமில்லை. இதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு மகளார் உம்முல் முஃமினீன் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிரமங்களை எடுத்து கூறி அவர்களின் சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் அந்த விடயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அபிப்பிராயம் என்ன என்பதனை தாங்கள் அறிந்து கொண்டு எங்களிடத்தில் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பள உயர்வு பற்றிய பேச்சை உங்களிடத்தில் பேசியது யார் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டால் தங்களின் பெயர்களை சொல்லிவிட வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டு அந்த நான்கு சஹாபாக்களும் வருகிறார்கள். சில நாட்களின் பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பள உயர்வு பற்றிய பேச்சை ஆரம்பிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முகம் மாற்றமடைகிறது, கோபத்தினால் சிவந்து விடுகிறது. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இந்த விடயத்தை என்னிடத்தில் கேட்க சொன்னது யார்? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், முதலில் தங்களது விருப்பத்தை சொல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த விடயத்தை என்னிடத்தில் கேட்க சொன்னவர்களின் பெயர்களை நீ சொன்னால் அவர்களின் முகங்களை நான் காயப்படுத்தி விடுவேன் என்று சொல்லிவிட்டு ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீயே சொல் மகளே, உனது வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிக உயர்ந்த ஆடையாக எது இருந்தது? காவி நிறத்திலான இரண்டு ஆடைகள். அவற்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய நாளிலும் வெளியூர் தூது குழுவினர் வருகின்ற நேரங்களிலும் அணிந்து கொள்வார்கள் என ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். உனது வீட்டில் மிக உயர்ந்த உணவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை சாப்பிட்டு வந்தார்கள்? எங்களுடைய உயர்ந்த உணவு கோதுமை ரொட்டி தான். ஒரு தடவை நாங்கள் சூடான ரொட்டியின் மீது நெய் டப்பாவின் அடியில் ஒட்டியிருந்த நெய்யை தடவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பிட கொடுத்த போது அதனை தாங்களும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் சாப்பிட கொடுத்தார்கள் என ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். உனது வீட்டில் மிக உயர்ந்த விரிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது விரிக்கப்பட்டது? என்னிடத்தில் தடிப்பான ஒரு துணி இருந்தது. அதனை கோடை காலத்தில் நான்காக மடித்து விரித்து விடுவேன்.
குளிர்காலத்தில் பாதியை விரித்து மறுபாதியை போர்த்திக் கொள்வார்கள் என ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஃப்ஸாவே, உன்னிடத்தில் நான் சம்பளத்தை உயர்த்தி கொள்ள வேண்டுமென பிரியப்பட்டு அனுப்பி வைத்த மனிதர்களிடத்தில் நீ சொல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செயல்களின் மூலம் மனிதர்களின் உலக வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என நிர்ணயம் செய்து போதுமாக்கிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். அதனை பார்த்து விட்டு வந்தவன்தான் இந்த உமர். எனக்கும் என் முன் சென்று விட்ட எனது நண்பர்களாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலான உதாரணம் ஒரே பாதையில் பயணத்தை தொடங்கிய மூன்று மனிதர்களை போன்றதாகும். முதல் மனிதர் தனது கட்டுச்சாதங்களை எடுத்துக்கொண்டு பிரயாணம் செய்து அவர் தான் நாடிய இடத்தை அடைந்து விட்டார். இரண்டாவது மனிதரும் பிரயாணத்தை ஆரம்பம் செய்து முதல் மனிதர் சென்ற அதே பாதையில் சென்று அவர் அடைந்து விட்ட இடத்தை இரண்டாம் அவரும் அடைந்து விட்டார். மூன்றாம் நபர் பிரயாணத்தை ஆரம்பம் செய்திருக்கிறார். முன் சென்று விட்ட இருவரும் எந்த பாதையில் பயணித்தார்களோ அதே பாதையால் பயணம் செய்தால் மட்டுமே மூன்றாம் அவரும் அதே இடத்தை சென்றடைய முடியும். அதுவல்லாத வேறு பாதையில் பயணிக்க முற்பட்டால் அவர்கள் இருவரும் சென்றடைந்து விட்ட இடத்தை இவரால் ஒருபோதும் அடைந்து கொள்ளவே முடியாது என ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். தான் ஹலீஃபாவாக இருந்து பெற்றுக் கொண்டிருக்கும் ஊதியத்தை சற்று அதிகப்படுத்த வேண்டும் என விரும்பிய சஹாபாக்களுக்கு உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்திருக்கும் பதில்கள் தான் இது. எங்களை போன்று மனித வர்க்கமாக இருந்த சஹாபாக்களின் வரலாறுகள் தான் இது. ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுத்துபா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களது ஆடையில் 12 ஒட்டுக்கள் போடப்பட்டிருப்பதை சஹாபாக்கள் எண்ணி முடிக்கிறார்கள். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்ஆ தொழுகைக்காக தாமதமாக வருகிறார்கள். காரணம் கேட்டதற்கு, எனது ஆடைகளை துவைத்து போட்டிருந்தேன், அது காய்ந்த பின்னால் அணிந்து கொண்டு வந்தேன், என்னிடத்தில் இதை தவிர வேறு எந்த ஆடைகளும் இல்லை என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள்.